ஜெர்மனியில் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள புதிய கட்டுப்பாடுகள். ஜெர்மனியில் கொரோனா வைரஸ் தீவிரமடைந்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸின் இரண்டாவது அலையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களிடம் அதிபர் ஏஞ்சலா மேர்க்கெல் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெர்மன் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் கடந்த ஓரிரு நாட்களாக 10,000 வரையான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை எதிர்பாராத அளவில் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களை வீட்டிலேயே இருக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். வைரஸ் கட்டுப்பாடில்லாமல் பரவுவதை உடனடியாக தடுப்பதற்கு இப்போது எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என அவர் தனது வாராந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு கொண்டாட்டமும் உண்மையில் தேவையில்லை, தயவு செய்து வீட்டிலேயே இருங்கள். ஜெர்மனி தற்போது கொரோனா வைரஸ் தொற்று நோயின் மிக கடுமையான கட்டத்தில் உள்ளது. கோடைக்காலம் முடிந்துவிட்டது, இப்போது நாங்கள் கடினமான மாதங்களை எதிர்கொள்கின்றோம். குளிர்காலம் எப்படி இருக்கும், எங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி இருக்கும் என்பது எதிர்வரும் நாட்களிலும் வாரங்களிலும் முடிவு செய்யப்படும். நாங்கள் அனைவரும் எங்கள் செயற்பாடுகளின் மூலம் அதை தீர்மானிக்கின்றோம். தொற்று நோயின் ஆரம்ப கட்டத்தில் செயற்பட்டதனை போன்று அனைத்து ஜெர்மனியர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதற்கு அமைய சுகாதார விதிமுறைகளை தீவிரமாக பின்பற்றுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடிக்காத நிலை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும். நாட்டு மக்களின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக 5,000-க்கும் அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.